அண்மை செய்தி, பாஜகவில் இருந்து விலகிய முன்னாள் எம்எல்ஏ மருத்துவர் சரவணன் அதிமுகவில் இணைந்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, கூடுதல் விவரங்கள் என்ன? மதுரை மாவட்டத்தினுடைய திருப்பரங்குன்றத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த, பாஜகவினுடைய நிர்வாகியாக இருந்து சமீபத்தில் விலகியிருக்கக்கூடிய மருத்துவர் சரவணன் அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் தன்னை அதிமுகவில் இன்று இணைத்துக் கொண்டிருக்கிறார். சென்னை பசுமை சாலையில் உள்ள அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் நேரடியாக அவரை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் சரவணன். குறிப்பாக அவர் திமுக பாஜகவிலும் உறுப்பினராக இருந்திருக்கக்கூடிய நிலையில மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும், தமிழகத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி மலர வேண்டும் என்று மக்களுடைய எண்ணத்தை பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் தான் தொடர்ந்து கட்சிக்காக பாடுபடுவேன், உழைப்பேன் என்பதை அவர் இந்த இணைப்பின் போது தெரிவித்திருக்கிறார். எனவே தொடர்ச்சியாக அதிமுகவில் பல்வேறு நிர்வாகிகள் வெவ்வேறு கட்சிகளிலிருந்து விலகி அதிமுக இணைத்து வரக்கூடிய நிலையில மதுரை மாவட்டத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக, திருப்பரங்குடியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மருத்துவர் சரவணன் அதிமுகவில் இணைந்திருப்பது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு முக்கிய தலைவர்களும் பல்வேறு விலகி அதிமுகவில் இணைய இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிவா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.